ஞானத்திற்காக எடுத்துக்கொண்ட சங்கீதம் சங்கீத 119:18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஓப்பன் மை ஐஸ் தட் ஐ மே சி ஒன்ட்ரஸ் திங்ஸ் ஃப்ரம் யுவர் லா. தினம் இன்றைய தினம் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டிய தலைப்பில் வேதவசனத்தை நாம் தியானிக்கலாம். முதலாவது, வேதத்திலுள்ள அதிசயங்களை பார்க்கும்படி ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 11:13 நாம் பார்க்கும்போது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவ்விலை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, அந்நிய பாசையின் அர்த்தம் சொல்ல தக்கதாக ஜெபிக்க வேண்டும். அப்போ சிலர் அந்தபடியே அந்நிய பாசையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்க விண்ணப்பம் பண்ணக்கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, நாம் எதுக்காக ஜெபிக்க வேண்டும் சொன்னால், மறைபொருளை வெளிப்படுத்த ஜெபிக்க வேண்டும். தானியேல் 2:17-19 நாம் பார்க்கும்போது, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன்னோடு கூட தானும் தன்னுடைய தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழர்களோடு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு 19:19 நாம் பார்க்கும்போது, பின்பு ராகாலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனை சோதரித்தான். இன்றைய தினம் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டென்ற தலைப்பிலே வேதவசனத்தை நாம் தியானித்தோம். முதலாவது, நாம் வேதத்துள்ள அதிசயங்களை நாம் தியானிப்பதற்காக ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் என்பதாக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, மறைபொருளை வெளிப்படுத்துவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.